ஹலோ ஆல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமானா புது ஐஃபோன் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. இந்த வருஷம் லான்ச் பண்ண போகிற ஐஃபோன் பேர் ஐஃபோன் 13 இல்லைனா ஐஃபோன் 12. பேர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அவங்க ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அந்த ஐஃபோன் 13 ஆர் ஐஃபோன் 12ஸோட ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் கேமராவில் தான் கொண்டு வர மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ கேமராவில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஐஃபோன் 13க்குன்னு பார்த்துடலாம். ஐஃபோன் 13ஓட கேமரா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா டயக்னலாக வச்சுருக்காங்க இந்த வாட்டி. இந்த வாட்டி வர ஐஃபோன் 13லேயும் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 12 போலவே. ஐஃபோன் 12ஓட ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த டயக்னலான அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபோன் வந்தக்கப்புறம் தான் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவுமே அவங்க வந்து பெட்டர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லா சென்சாருமே அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சென்சாராக கொடுத்து நல்ல வீடியோ ஆர் நல்ல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொண்டு வரதா பேசின்னு இருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா மூணு கேமராலுமே எஜஸில் ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுப்பாங்க அப்படின்னு லீக்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் வர ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் ஒரு பக்கா ஃபீச்சர் ஒன்று வரப்போகுது. வீடியோ எடுக்கும்போது உங்களால் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியும். ஸோ போர்ட்ரேட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கும். இப்போ சப்போஸ் நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னா என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ப்ளர் பண்ணி வீடியோ எடுக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஐஃபோனில் இந்த ஃபீச்சர் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஃபோனில் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பற்றி பேசணும். ஆட்டோ ஃபோக்கஸ் ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் மட்டும் கொண்டு வரதா பேசின்னு இருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வந்தால் நம்ம வந்து டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது, தானாக அதுவே ஃபோக்கஸ் ஆகிக்கும். பெரிய பெரிய கேமராவில் இருக்க ஃபீச்சரை ஐஃபோனில் கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம். அவங்க நிறைய சேஞ்சஸ் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸில் அல்ட்ரா ஒயிட் கேமராவில் தான் பண்ணலான் இருக்காங்க. அல்ட்ரா ஒயிட் கேமராவில் வந்து அவங்க வந்து பிக்கர் சென்சார் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வரப்போகிற அல்ட்ரா ஒயிட் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் ஸ்டெபிலைசேஷன் வந்து லாஸ்ட் டைம் 12 ப்ரோ மேக்ஸில் மட்டும் அல்ட்ரா ஒயிட் கேமராவில் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி எல்லா சென்சாருக்கும் கொடுக்குறதா பேசின்னு இருக்காங்க. பார்ப்போம், வந்துச்சுன்னா தான் தெரியும். எல்லா சென்சாருக்கும் கொடுத்தா வேறு லெவல் ஸ்டேபிள்டான வீடியோ நமக்கு கிடைக்கும். கேமராஸ் பற்றி பேசினோம். இப்போ வந்து நம்ம ஐஃபோன் 13 ஆர் 12ஸில் வந்து வரப்போகிற ஒரு மேஜர் அப்கிரேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க வந்து மேக்ஸ் எஃப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மேக்ஸ் எஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நிறையா பேர் வந்து நிறைய கன்சர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி வர 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ மேக்ஸ் இல்லை 13ல் எல்லா ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயில் வந்து பெருசு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் ஆகுமா இல்லையான்றது அவங்க ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். டச் ஐடி வந்து ரெண்டு விதமாக ஆப்பிள் இன்க்ளூட் பண்ணலாம். ஒன்று வந்து டிஸ்பிளேக்குள்ளே கொடுக்குறது, இன்னொன்று வந்து ஹோம் பட்டனில் கொடுக்குறது. ஐபேட் ஏர் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐபேட் ஏரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பட்டனில் கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம், இந்த வருஷம் வரலனாலும் அடுத்த வருஷம் பக்காவாக டச் ஐடி வந்துடும் நிறைய ரூமர் சொல்லின்னு இருக்காங்க. அதுவும் ஹோம் பட்டனில் இருக்க டச் ஐடி கண்டிப்பாக அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் மாடல்ஸில் கூட வரலாம், தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டச் ஐடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிட்டு ஃபோன் அன்லாக் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நாச்சுக்கு தான். போன வருஷமே அவங்க வந்து ஸ்மாலர் நாச் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆப்பிள் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்மாலர் நாச் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் நாச்னா அப்படியே சின்னதாகல, ஒரு பாதி மடங்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மாலர் நாச் கொடுத்தனால அதுக்குள்ளேயே வந்து அவங்க அந்த கேமரா சென்சார்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக பெரிய பெரிய அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்க ஸ்மாலர் நாச் தான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபேட் ப்ரோவில் வந்து அவங்க போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அவங்க வந்து ஒரு 120Hz டிஸ்பிளே கொடுத்துட்டுருக்காங்க. 120Hz டிஸ்பிளே போன வருஷமே ஐஃபோனுக்கு வரத்தா இருந்தது, இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸ்னால அது டிலே ஆகிடுச்சு. இந்த வருஷம் கன்ஃபார்மாக ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து இந்த 120Hz டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன். ப்ரோ மாடல்ஸ் தவிர வேறு மாடல்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் மோஸ்ட்டாக அது ஆப்பிள் பண்ண மாட்டாங்க. பார்ப்போம் அவங்க ப்ரோ மாடல்ஸ் தவிர எந்தெந்த மாடல்ஸ்க்கு இந்த 120Hz டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz டிஸ்பிளே இல்லாமல் ஐஃபோன் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 120Hz வந்தால் வேற லெவல் ஸ்மூத்தாகிடும் iOS 15ஓட. நான் அந்த ஃபீச்சருக்காகவும் ஸ்மாலர் நாச் ஃபீச்சருக்காகவும் ரொம்பவே அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். அப்படின்னா 1TB வேரியன்ட் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த வருஷம் வந்தால் தான் வரும். அப்படி இந்த வருஷம் வரலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த 1TB வேரியன்ட் வந்துடும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் தான் விற்பாங்க. ஐஃபோன் 12 லாஸ்ட் டைம் 80K விற்றாங்க. இந்த வருஷமும் ஐஃபோன் 13 ஆர் 12ஸ் வந்து 80K விற்பாங்க. ஐஃபோன் 12 மினி வந்து 70K விற்பாங்க. 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸும் அதே ப்ரைஸுக்கு தான் விற்பாங்க. ப்ரைஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி வரப்போகிற ஐஃபோனில் இருக்கிற பேட்டரி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதா பேசியிருக்காங்க. ஒரு பிகர் பேட்டரி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து A15 ப்ராசஸர் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு 5 நானோமீட்டர் ப்ராசஸர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி வரப்போகிற ஐஃபோன் லாஸ்ட் இயரை விட நல்ல பேட்டரி நிற்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கடைசியாக இப்போ லான்ச் டேட் பார்த்துடலாம். ஆப்பிள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2nd வீக்கில் லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு டியூஸ்டே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அவங்க செப்டம்பர் 14
லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரூமர்ஸ் படி லான்ச் ஆச்சுன்னா வேற லெவலில் இருக்கும், பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க AirPods 3 லான்ச் பண்ணவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஐபேட்ஸ் நிறையா லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. வாட்ச் வந்து ஸ்கொயர்ட் எட்ஜஸில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. iPhone 12 போலவே ஸ்கொயர்ட் எட்ஜஸ் வந்து வாட்ச் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. சொல்கிறேன், இந்த ஐஃபோன் லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனோடனே நான் இந்த iPhone 13 பற்றியோ இல்லை 12s பற்றியோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ.